இல்ல இல்ல, நான் தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன் இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு. அது ஏன் காரணம்னு கேட்டீங்களா, என்னால எனக்கு ஒரு வெறி உண்டு, எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறது. அது எப்படி கொண்டு போனோம், இப்ப என்கிட்ட வந்தா என் ஓட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில வேலை பார்த்தவங்க கிடையாது. என்கிட்ட வெங்காய ஒழிக்கு வந்தவங்க, பரோட்டா போட வந்தவங்க தான் இன்னைக்கு ஆர்ஆர்வுடைய மாஸ்டரா இருக்காங்க. இப்ப இவங்களை ட்ரெயின் பண்ணேன், இன்னைக்கு நல்ல ஒரு சேலரியில பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி தன்னோட அக்கா தங்கைக்கெல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவங்களுக்கு ஈட்டு கொடுத்தேன். இதை நாடு முழுவதும் ஏன் கொடுக்கக்கூடாது? அப்போ எனக்கும் பற்றாக்குறை ஏற்படுது. நான் வெளிநாட்டில் எந்த கிளையை எடுக்கிறவங்களும் சரி, வெளிமாநிலங்கள் எடுக்கிற அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான், சார் ஆள் கொடுத்தீங்களா, சேலம்ல இருந்து லேபர் கிடைக்குமா, பணம் கூட எல்லாம் தயாராக இருக்கிறாங்க என்கிட்ட. எல்லோருக்கும் நிர்வாகம் தெரியல, பணம் இருக்குது, ஹோட்டல் நடத்தல. நானே சொல்லுவேன், ஹோட்டல் நடத்த தெரியாமல் ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு, அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவேன். எவனே அது கொள்ளணும்னா அவன் வெட்ட வேண்டியதில்லை, ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாதவனுக்கு. அவ்வளோ டென்ஷனான ஒரு தொழில். எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது. எனக்கு தெரியும், சேலமரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளையுமே அடுத்தவங்க நடத்துகிற கடை தான் நான் டேப்பர் பண்ணி போர்டை மட்டும் மாற்றிட்டு நடத்திட்டு இருக்கிறேன். அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைன் இருக்க காரணம், அந்த நடத்த முடியாமல் விட்டுட்டு போன கடை எடுக்கிற வசதி எனக்கு பேமெண்ட் கம்மியாக இருக்குது, அவங்களையும் காப்பாற்றிட்டுறேன். அதனால இந்த ஹோட்டல் நடத்தறையாவது நடத்தக்கூடாது. இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க, சார் ஆள் கிடைக்குமா, லேபர் கிடைக்குமா, மாஸ்டர் கிடைச்சிட்டா சேலாரம் இருக்க 5000 கடை ஒழுங்கும் போது இப்போ உடனே போடலாம். ஆட்கள் இல்லை, உணவு துணி இல்லை. பிரியாணிங்கிறது நெருப்பில் நின்று மிஷின் கிடையாது, அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின், தக்காளி வெட்டுற மிஷின் தான் இருக்குமே தவிர, தம்மு மசாலா அடித்து போடுவது ஒரு மனிதனால தான் முடியும். அதனால தான் உலகம் எங்குமே பிரியாணி மட்டும் இருக்காது, மற்றது பீஸா ஈஸியாக கிடைச்சிடும், எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், சாரி இல்லை பிரியாணினா நம்மளால விட்டால் வேறு யாராலையும் வெள்ளக்காரனாலும் போடவே முடியாது. ஆனால் அவ்வளோ ஆர்டர் இருக்கான விஷயம் அது. அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டுமே. என்ன சொல்கிறீங்க, ஆ சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் இருக்கிற சம்பளத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்கும், ஒன்று கிளைகளை கேட்கறவங்களுக்கு ஆட்கள் கிடைக்கும், ரெண்டு நான் கட்டுற தொழில் இந்த சுவை நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வரத நாளைக்கு உங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ணும், உங்கள் பேரன் சாப்பிட்ணும், உங்கள் கொள்ளு பேரன் சாப்பிட்ணும், இதுதான் அதனுடைய நோக்கம். எனக்கு மட்டும் இல்லை, வேண்டும் முழுவதும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பான் பற்றாக்குறை. அதனால தான் இந்த துறையில் இல்லை, தமிழகத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்களா, கட்டடத்துறையாக இருக்கட்டும், கார்பெண்டர் துறையாக இருக்கட்டும், எந்த துறை நெல் இருக்கிறதுல விவசாயத்திலேருந்து இன்றைக்கி நார்த்துலேருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆள் பற்றாக்குறை தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது. மூர்த்தி சார் அதுக்கு பதில் இருக்கிறாரு, காலேஜ் உரிமையாளர்கிட்டையும் கொடுப்போம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு 500 பேர் வேணும்னா 5000 பேர் படிச்சு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ அல்லது ஐடி சொல்யூஷன்ஸ் பேஸ்ட்லேயோ பார்த்தீங்கன்னா ஐடி படிக்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க, ஐடிக்கு படிக்காத ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ரா உள்ளே வருவாங்க. ஒரு அம்பர்லாக்குள்ளே 10,000 பேர் வேலை செய்கிற கம்ஃபர்ட் ஜோன் எங்கேருந்தா ஐடியில் இருக்குது. கேட்ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்ரிங் கிடையாது, ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஷிப்பிங் கார்பரேஷனில் இருக்கட்டும், அல்லது ஏர்லைன்ஸில் இருக்கட்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்சி செட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் மட்டும் 7 எஸ்சி செட் இருக்குது, 7 எஸ்சி செட் இருக்குது. எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா 10,000 பேர் ஒரு ஃபேக்ட்ரியில், 10,000 பேர் வேலை செய்யணும்னா 10,000 பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது இல்லை, அவ்வளவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா எஸ்சி செட்லேயும் சரி, எது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்லை, எனி ஃபேக்ட்ரிஸ்லையும் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்க்கு அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது, ஆனால் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு தான் இருக்குது, ஒன்று திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்தபடி எஸ்ஆர்எம் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க, இன்னொருத்தர் ஒரு 3 இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடாக இருக்கும். நிறைய வந்து ஹேம்லெட் குக்கிராமங்களில் கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க தவிர, ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா இன்னைக்கு கிடையாது. ஆக்சுவலாக வி ஹேவ் வெரி பிக் டிமாண்ட், அதை தான் நான் சொன்னேன், படித்து முடிச்சு ரெண்டாவது நாள் ரெசியூம் கூட பிரிண்ட் ஆக தேவையில்ல, பிளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறது ரெடியாக இருக்கிறாங்க, ஆட்கள் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களிருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி 12 hours ஜாப் கொடுக்குன்றிருக்காங்க. என்னென்னா இன்னைக்கு ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுறதுனால வி நீட் பீப்புள் ஃபார் கேட்ரிங். அதனால தான் என்னென்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலான்னு சொல்கிறோம், ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது. ஸோ நம்ம ஒன்றும் வந்து ஒரு நம்ம ஒரு 20% ஃப்ரீயாக பண்ணால் கூட 80% கமர்ஷியலாக தான் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா வி கேன் கிவ் தட் அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுத்து பெட்டர் எஜுகேஷன். அது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் எந்த ஊரில் படித்தா என்ன, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. லெட் தம் கம் டு அவர் இன்ஸ்டிடியூஷன், வி கேன் கிவ் தம் ஏ பெட்டர் எஜுகேஷன். மட்டும் அந்த ஆர்ஆர் எந்த பிரியாணம் இருந்தாலும் சரி கூட்ட அளம் போது மற்ற நேரத்தில் வந்து
கரெக்டா தெரியல. ஆனா அதே டைம்ல பீசா மத்த பொருள் எல்லாமே வந்து சோசியலிசம் எல்லாமே கரெக்டா கண்டினியூ ஆகுது. ஏன் அந்த நேரத்தில் மட்டும் பீக் ஆகுது சார்? ஏன் பெண்கள் வந்து சமாளிக்க இல்ல இல்ல, அது இன்டர்நேஷனல் ஃபுல்லாக உலக அளவுலேயே சண்டேங்கிறது ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள். இது பிரியாணி மட்டும் இல்லை, டெக்டைல்ஸ்லாம் இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகளை விட்டுட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே அன்னைக்கு ஃபீக்கில் தான் இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இல்லை இல்லை, அது வந்து ஹாலிடே நாள், ஹாலிடே. இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு கொண்டாடுவாங்க, சனிக்கிழமை பகல் கொஞ்சம் இருக்கும், ஒரு 70% இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை அது 100% மாறிக்கும், திங்கக்கிழமை மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க. இது நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுத்துட்டிங்களா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஸ்லோவாக இருக்கும். ஒரு நான்வெஜ் பிஸ்னஸ்ங்கிறது புதன் வியாழன் சனி ஞாயிறு 4 days தான், வெஜிடபிளுக்கு எல்லா நாளுமே ஆவரேஜாக இருக்கும். இதுதான் காரணம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நீங்கள் பார்த்துருங்க, அது கோழி கடை பார்த்துருக்கலாம், கறி பிரியாணி கடை மட்டுமே ஏன் பார்க்குறீங்க, கோழி கடைக்கு போங்க, நீங்கள் கறி கடைக்கு போங்க, எல்லா இடத்துலையும் கீழ் இருக்க தான் செய்ய. அது வந்து உலகத்தில் ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள், கொண்டாடக்கூடிய ஒரு டே, நான்வெஜ்ஜுடைய டேன்னு ஒரு டே இருந்தால் அது சண்டே. அதுக்கான சார் சொல்லுவார் சார், இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க, அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்கில் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சிலர் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டரஸில் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன், அது ஃபுட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபுட் சர்வீஸும் எல்லா டிவிஷனும் அவங்க ஒர்க் பண்ணிப்பாங்க. டீச்சிங்லேயே பொதுவாக 15 வருஷம் இருக்கிறவங்களாம் ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. 40 இயர்ஸ் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா வென் தி பிளட் இஸ் கமிங் டவுன் தி ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங். ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, மல்டிபிள் ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ ரியலி தேர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். என்ஜினியரிங் வாஸ் இன் கேபிடேஷன் ஆஃப் 5-10 lakh ருபீஸ். தென் இட் ஹஸ் கம் டவுன். நவ் பாலிடெக்னிக் இஸ் இன் த பூம். நவ் பாலிடெக்னிக் இஸ் த பூம். இன்னைக்கு இப்போ அதே போல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு பூமில் இருக்கு. ஸோ இன்னைக்கு டிமாண்ட் என்ன, இன்னைக்கு டிமாண்டாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்தாங்க. ஸோ இப்படி ஏரியா வைஸ் எலக்ட்ரிக்கல் வரும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் பூம் ஆயிருந்த சில நேரத்தில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்து கூட விவேர் இந்த நீட் ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மல்டிலேயர் செராமிக் கெப்பாசிட்டி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் நம்ம தேவைப்பட அலைஞ்சோம். ஏன்னா இருக்கிறதே 3 கண்ட்ரி தான் மோனோபோலியாக இருக்காங்க, ஒன்று தைவான், ஒன்று சவுத் கொரியா அண்டு ஜப்பான். இந்த 3 பேர் தான் மோனோபோலியாக இருக்காங்க. பட் பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல. அப்படி எப்படி இன்ஜினியரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ, ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ, சிவில் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட், ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது, ஆர்கிடெக்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறது எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போட்டுறாங்க, ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவைப்படுது, ஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவைப்படுது. அதுபோல் இந்த கேட்டரிங் இங்கே சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லாக பரவி கிடந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலியேஷன் கொடுத்து நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆர்ஆர் என்ன பண்ணுறோம்னா எங்களுக்கு ஓன் ரிசோர்ஸஸ் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட் எங்களோட ப்ளஸ் என்னென்னா வி ஹேவ் அவர் ஓன் சோர்சஸ். ஒரு சோர்ஸ் என்ன, வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு, வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு ஒன்று. ரெண்டாவது இன்ஸ்டியூஷனுக்குள்ளாக பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கும் சரி தனியாக இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியாக பண்ணியிருக்கிறோம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக பண்ணியிருக்கோம், பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனுக்கு தனியாக பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணி தான். அல்டிமேட்டாக ஒரு டைமில் வந்து ஏன்னா நாங்கள் வந்து டார்கெட் வந்து 400, ஒரு எங்களோட இன்டேக் வந்து 400 ஸ்டூடெண்ட்டுங்க, 200 ஃபர்ஸ்ட் பேட்சு, செகண்ட் பேட்ச் வந்து ஈவினிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ். அல்டிமேட்டாக ஆல் த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் லேப் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸு அதோடு சேர்த்து கொடுக்குற நம்ம தியரி எக்ஸ்பீரியன்ஸு, அது கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் நல்ல, அதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஸ்விஸில் 7 லட்ச ரூபா சார் செமஸ்டருக்கு. இன்றைக்கும் கேட்டரிங் காலேஜ் வந்து லண்டனில் எம்பிஏ பண்ணுறவங்கள சார்ஜை விட வந்து கேட்டரிங் காலேஜுக்கு
சுவிஸ்ல படிக்கிற பசங்க, யூகேல படிக்கிற பசங்க 30 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க. இன்னைக்கும் ஹையஸ்ட் பே வந்து நீங்க எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலா சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் தான். நீங்க வந்து சார் சொன்னாரு ஒரு மாஸ்டருக்கு என்னால் 40,000 to 80,000 கொடுக்க முடியும். நான் சொல்றது இன்னும் ஒரு படி மேலே போங்க, ஓவர்சீஸ் போங்க, இன்னொரு படி நட்சத்திர ஒரு ஸ்டார் ஒரு 10-star ஹோட்டல் போங்க, ஒரு 7-star போங்க, 5-star போங்க, அப்படி இன்னும் மேலே போங்க. செஃபோட டிமாண்ட் பெருசாக இருக்குது. ஏன்னா செஃப்பை நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸுமே இயங்கிட்டு இருக்கு. 1000 crore போட்டாலும் முழுக்க செஃப்பை நம்பி மட்டும் தான் இயங்கியிருக்கு சார். அது மட்டும் இல்லை, எங்கள் காலேஜில் என்ன ட்ரிஃபண்டை என்ன ஒத்தவரையில் கேட்டால் நான் முதலாளி கிடையாது, நானே ஒரு செப்பு தான், ஒரு செப்பை ஒரு செப்பு உருவாக்குறாரு, இதுதான் உண்மை. நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் தோழாளியே அந்த காலேஜுக்கு நான் தான், சரிங்களா? அதை நீங்க உணர்ந்துக்கணும். எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆற்றலை அவனுக்கு எப்படி சொன்ன அவன் ஏற்றுக்கோங்கிற நுணுக்கம் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுல தான் இருக்கு. நான் ஒரு தாபாவில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் ரசம் வைப்பேன்னு சொன்னேன். ரசமா அப்படின்னு அதர்ச்சி ஆயிட்டான். என்னடா இவ்வளோ அதர்ச்சி ஆகிட்டீங்க, என்ன ரசம் எப்படி சார்னா? அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சிக்க, இந்த மிளகு சீரத்தையும் பூண்டெல்லாம் ஒன்றா போட்டு இடி, இந்த பச்சைமளம் போட்டு இடிச்சுக்க, அப்படி சூடு பண்ணி எடுத்து வைப்பானே. இந்த சொல்கிற விதத்தில் போனால் உடனே எடுத்து வந்துட்டான். இதுவே நம்ம அவனை என்ன இப்போ ரசம் வைக்க தெரியாதா? முன்ன தக்காளி எடுத்துக்க, பூண்டை எடு, மிளகு எடு, சீரகத்தை எடு, பச்சை மிளகு எடு, அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா போட்டு இடித்து தந்தனியை எடு, அடுப்பு பற்றவை, சூடு பண்ணு, எண்ணெயை ஊற்று, தக்காளியை போடு, முன்ன தக்காளி வதக்கு, இப்படி சொல்லியிருந்தால் நிச்சயமாக ரசம் வச்சிருக்க முடியாது. ஆமாம், அதில் சொல்கிற நுணுக்கம் அதை போப்பா எல்லாத்தையும் இடித்து கொதிக்க வச்சு எடுத்து வைப்போம் போப்பான்னே 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த நுணுக்கம் என்கிட்ட இருக்குது. அந்த பிள்ளைகளை எப்படி, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்தில், என் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த உணவுத்துறை விட்டால் எனக்கு வேறும் தெரியாது. தெரியாதுங்கிறதுக்காகவே நான் சினிமா எடுத்துவேன் தெரிஞ்சுக்கணும்னு, தெரியாதுங்கிறதாகவே நடிச்சு நம்மளும் நடிக்கணும்னு, தெரியாதையும் நான் செஞ்சபோது தெரிஞ்ச என் தொழில எப்படி செதுக்குவேன் என் பிள்ளைங்களை நான், புரியுதுங்களா? அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும், எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமான்னு நான் அந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய வார்த்தையை படித்தவன். அதனால் அந்த பிள்ளைகள் அவளை அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்களை ஒரு அறிவு ஆட்டலாக கொண்டு வர முடியும். ஒரு தள்ளுவண்டிய ஊழம்புடைய சாம்ராஜ்யம் ஆக்கிருக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு உணர்ந்தது விஷயம் தானே. எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன், எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன். அந்த வேலையை தான் இன்னைக்கு காலேஜுக்குள்ள நான் தொடங்க போகிறேன். இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காம மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்கு உள்ள விஷயம் அதுதான். இந்த ஒரு முதலாளி கிடையாது, ஒரு தோழாளி உள்ள போறார் காலேஜுக்குள்ள. ஆமா, பத்திரிகை நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், இதை நம்ம பிரபலப்படுத்தி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வேலை வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. அது எப்படி ஒளிபரப்படும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி எடிட்டிங் பண்ணணும், சித்தம் நமக்கு ரொம்ப வேண்டாம். காலேஜில் சேரத்துக்கான வழிமுறை ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. மற்றபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும், எல்லாருக்கும் நம்ம வேலை வாய்ப்பை தருவோம் அந்தந்த துறைக்கு. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக, உங்களுடைய பணி அதுதான், பத்திரிகை தூரம் தான் தூ. அதுபோல் நீங்கள் அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை செய்வதற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும். உளவுத்துறை, நன்றி, நன்றி.